இது எந்த அளவுக்கு மக்கி இருக்குன்னு பாப்போம். நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம கார்டன்ல இருக்கிற செடிகள் எவ்வளவு அழகா பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. பூச்செடிகளா இருந்தா நிறைய பூக்குறதுக்கும், காய்கறி செடிகளா இருந்தா அந்த செடிகள் நிறைய காய்க்கிறதுக்கும் நம்ம போடுற உரங்கள் வந்து ரொம்ப முக்கியம். உரங்கள்னதுமே ஆட்டு உரம் மாட்டு உரம், அது தவிர ஆன்லைனில் வாங்குகிற பேர் தெரியாத உரங்கள் தான் ரொம்ப சத்தானதுன்னு இப்போ கூட நிறைய பேர் நம்புகிறாங்க. ரோஜா மாதிரியான செடிகளுக்கு இப்படிப்பட்ட உரங்கள் வச்சாதான் பூக்கவும் செய்யும்னு கூட நினைக்கிறாங்க. நான் நம்ம கார்டனில் இருக்கிற பன்னீர் ரோஜா செடிக்கு செலவே இல்லாமல் சத்தான உரம் ஒன்று கொடுக்க போகிறேன். அதோட ரிசல்ட்டையும் 10 நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இங்கே கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பன்னீர் ரோஜா செடி. இந்த செடிக்கு நான் சொல்கிற மெத்தட் படி தோண்டி கிச்சன் வேஸ்ட்டை வைக்க போகிறேன். நீங்களும் உங்கள் செடிக்கு இதே மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு கம்போஸ்ட் தயாரிக்கிற வேலை கிடையாது, வெளியே இருந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. எல்லா வீட்லேயுமே கிச்சன் வேஸ்ட்டு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இனிமேல் வர்றதுலாம் மழை டைமு, நம்ம கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சோம்னா கூட ஒரு மாதிரி ஈ ஆடிக்கிட்டே இருக்கும். இதை தினந்தினம் கிடைக்கிறத ஒரு செடிக்கு இந்த மாதிரி புதைச்சிட்டு போயிடலாம். நம்ம இந்த அளவுக்கு குழி எடுத்துக்கிட்டால் போதும், மண்புழுலாம் கிடக்குது பாருங்க. அந்த கிச்சன் வேஸ்ட்டை உள்ளே வச்சிடலாம். இதில் எல்லாமே இருக்குது, மாம்பழத்தோல் முட்டைத்தோல் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இடையில மண்ணை கொஞ்சம் தள்ளி விடுங்க. அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் மக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை உரம் வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு உரம் வைக்க வேண்டியதில்லை. செடி வந்து நான்ஸ்டாப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் இதோட வளர்ச்சியை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படி இப்படின்லாம் பயப்படாதீங்க. இப்போ கரெக்டாக 11வது நாள் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். சின்ன சின்ன பப்பாளி செடிகள்லாம் முளைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு மக்கி இருக்குன்னு பார்ப்போம். மண்புழுலாம் ஓடுது, நல்லாவே மக்கிடுச்சு. அந்த கிச்சன் வேஸ்ட்டுங்கிற அட்ரஸே இல்லை பாருங்க. கொஞ்சம் முட்டை தோள்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிதே தவிர மண்ணோட மண்ணா மக்கிடுச்சு பாருங்க. நிறைய மண்புழுக்கள் குட்டி. சரி, வேணாம், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செடி எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு பாருங்க. அந்த துளிர்கள்லாம் நம்ம வைக்கிறப்போ கொஞ்சம் அப்பதான் வர ஆரம்பிச்சிருந்தது. 10 நாளுக்குள்ள நல்லாவே அந்த துளிர்கள்லாம் பெருசாயிடுச்சு. இந்த பேசில் சூட்டு கூட நல்லா ஆரோக்கியமா நிக்குது. செடிக்கு எந்த வாட்டமும் இல்லை. நம்ம இந்த மெத்தட் படி கிச்சன் வேஸ்ட்டை செடிக்கு உரமாக வைக்கிறது நமக்கும் ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நம்மளுக்கு கம்போஸ்ட் தயாரிக்கிற வேலை இல்லை. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு தொட்டி பார்க்கணும், மண் போட்டு மிக்ஸ் பண்ணணும், தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும், ஒரு குறைஞ்சது 25 நாள் காத்திருக்கணும். அப்படி வேலையெல்லாம் கொஞ்சமும் நம்மளுக்கு கிடையாது. இந்த மெத்தட் படி கொடுக்கும்போது உரம் சீக்கிரமாக மக்கிடுது, சீக்கிரமே ரெடியாகி செடி எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. மண்புழுக்களுக்கும் நிறையா சாப்பாடு கிடைச்ச மாதிரியும் ஆகுது. மண்புழுக்கள் இதை ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நிறைய உரங்கள் போட்டு நம்ம செடியும் செழிப்பாக சீக்கிரமாக வளருது. இந்த மாதிரி இயற்கை உரங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம மண்ணில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்ப பெருகுது. அதாவது மண் வளமாகுதுன்னே அர்த்தம். அப்படி வளமான மண்ணில் தான் செடிகள்லாம் ரொம்ப செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் காய்களும் நம்மளுக்கு தர முடியும்.
நம்ம சப்ஸ்கிரைபர் ரமேஷ் ஆறுங்கிறவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கிச்சன் வேஸ்ட்டை போட்டு வரும்போது இலைகள் தான் நிறைய வருது, ஆனால் பூக்கள் வரமாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த செடிக்கு நிறைய கிச்சன் வேஸ்ட் தான் நான் போட்டிருக்கேன். இந்த செடி நிறைய பூக்கவும் செஞ்சுருக்கு, ஆனால் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நேராக வெயிலில் தான் இருக்குது. ஒரு செடி நிறைய பூ பூக்கிறதுக்கு வெயில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த செடியுமே பக்கத்தில் அதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த செடி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நிறைய பூக்கவும் செய்யும். ஒரு செடி இடைஞ்சலில் மாட்டிக்கிட்டு நிற்கும்போது அதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு மட்டும்தான் நினைக்குமே தவிர பூக்கணும்னியோ காய்க்கணும்னியோ அது நினைக்காது. கிச்சன் வேஸ்ட்டை ராவா அதுவும் தோண்டி உள்ளே புதைக்கும் போது சூடாகி செடிக்கு எதுவும் ஆயிரும்னு பயப்படாதீங்க. இந்த துளிர்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட வாட்டம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே வருது. பாருங்கள் மூணு பேசில் சூட்டு. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் செடிகளுக்கு கிச்சன் வேஸ்ட்டை நான் வச்ச மாதிரி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.